ஜோர்டானிய பட்டத்து இளவரசருக்கும் சவுதி அரேபிய பெண் ஒருவருக்கும் இடையே நடைபெறவுள்ள திருமணத்திற்கான ஏற்பாடுகள், கொண்டாட்டங்கள் மற்றும் இருவரின் வாழ்க்கையும் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கப்படுகிறது. ஜோர்டானின் பட்டத்து இளவரசர் இரண்டாம் ஹுசைன் பின் அப்துல்லாவுக்கும் சவுதி கட்டடக் கலைஞர் ரஸ்வா அல் சைஃபுக்கும் இடையே ஜூன் 1 திருமணம் நடைபெறவுள்ளது. ஆனால் அதற்கு முன்னர் நடைபெற்று வரும் பாரம்பரிய கொண்டாட்டங்களின் காட்சிகள் சமூக ஊடகங்களில் அனைவரையும் ஈர்த்து வருகிறது. இந்த ஜோடியின் நிச்சயதார்த்தம் குறித்த முறையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10 வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடைபெறும் அரச திருமண கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அரச தம்பதியின் திருமண நாள் ஜோர்டானில் அதிகாரப்பூர்வ விடுமுறையாக இருக்கும். உலகெங்கிலும் உள்ள பிரபலங்கள் விழாவில் கலந்து கொள்வார்கள். மேலும் தலைநகரில் அரபு பாடகர்களின் இலவச இசை நிகழ்ச்சியும் நடைபெறும். சமீபத்தில் ஜோர்டன் ராணி ரன்யா திருமணத்திற்கு முந்தைய பாரம்பரிய மெஹந்தி விருந்தை நடத்தினார். இந்த மெஹந்தி விழாவில் பாரம்பரிய ஜோர்டானிய மற்றும் சவுதி பாடல்கள் பாடப்பட்டன. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பாரம்பரிய நடனமும் ஆடப்பட்டது. ஹுசைன் எனது மூத்த மகன். அவர் ஹஷேமி குலத்தைச் சேர்ந்த இளைஞர். மற்ற எல்லா தாய்மார்களையும் போலவே நானும் அவரை மணமகனாக பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டேன். இறுதியாக எனக்கு ஒரு மருமகள் கிடைத்துள்ளார். ஆனால் இவர் ஒரு சாதாரண மருமகள் அல்ல. ரஸ்வாவை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். எனக்கு அவர் என் மகள்களைப் போலவே விலைமதிப்பற்றவர் என்று அவர் கூறினார். யார் இந்த ஜோர்டான் பட்டத்து இளவரசர்? இவரது திருமணம் ஏன் பேசுபொருளாகிறது? இளவரசர் ஹுசைன் 1994 June 28 ஜோர்டன் தலைநகர் அம்மானில் பிறந்தார். அவர் மன்னர் இரண்டாம் அப்துல்லா மற்றும் ராணி ரன்யா ஆகியோரின் மூத்த மகன். அவருக்கு இளவரசர் ஹாஷிம் என்ற சகோதரரும் இமான் மற்றும் சல்மா என்ற இரு சகோதரிகளும் உள்ளனர். பட்டத்து இளவரசர் ஹுசைன் தனது ஆரம்ப கல்வியை ஜோர்டானில் முடித்து அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வரலாறில் பட்டம் பெற்றார். பின்னர் ராயல் மிலிட்டரி அகாடமியில் பட்டம் பெற்று ஜோர்டானிய ஆயுதப்படையில் கேப்டன் பதவியில் உள்ளார். 2009 இளவரசர் ஹுசைன் பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டுவிட்டார். சிறுவயதிலிருந்தே தந்தையுடன் பல அரசு மற்றும் இராணுவ நடவடிக்கைகளில் அவர் காணப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இளவரசர் ஹுசைன் தனது தந்தையுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் சென்றுள்ளார். 2017 ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய மிக இளைய நபராக பொறுப்பேற்றார். 2015 இளவரசர் ஹுசைன் கிரவுன் பிரின்ஸ் அறக்கட்டளைக்கு அடித்தளம் அமைத்தார். அதன் மூலம் அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா மற்றும் பிற முக்கிய துறைகளில் ஜோர்டானின் இளைஞர்களுக்கு உதவுவதே இதன் நோக்கம். இந்த அறக்கட்டளையின் மிக முக்கியமான முன்முயற்சியின் கீழ் ஜோர்டானிய இளைஞர்களுக்கு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவில் பயிற்சி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. அந்த பயிற்சி மற்றும் உதவிகளுக்கு பிறகு ஜோர்டன் தனது முதல் செயற்கைக்கோளை 2018 விண்வெளிக்கு அனுப்பியது. சரி, ஜோர்டன் பட்டத்து இளவரசரை வணக்கப் போகும் ரஸ்வா யார்? 28 ரஸ்வா அல்சைஃபின் தந்தை காலித் அல்சைஃப் ஒரு பிரபலமான தொழிலதிபர் மற்றும் அல்சைஃப் குழுமத்தின் தலைவர். இந்த நிறுவனம் சுகாதாரம், கட்டுமானம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் நன்கு அறியப்பட்டதாகும் என்று பிரபல லைஃப் ஸ்டைல் இதழான வோகின் அரபு பதிப்பு மற்றும் பிரிட்டிஷ் செய்தி ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1994 April 28 சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் பிறந்த ரஸ்வா 4 உடன்பிறப்புகளில் இளையவர். சவுதி அரேபியாவில் தனது ஆரம்ப கல்வியை பெற்ற பிறகு அமெரிக்காவின் நியூயார்க்கில் கட்டடக்கலை கல்லூரியில் பட்டம் பெற்றார். லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங்கில் விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டத்தையும் ரஸ்வா பெற்றுள்ளார். அவர் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள ஒரு கட்டடக்கலை நிறுவனத்திலும் பின்னர் ரியாத்தில் ஒரு வடிவமைப்பு ஸ்டுடியோவிலும் பணிபுரிந்தார். அவரது உடை மற்றும் ஃபேஷன் உணர்வு சில நேரங்களில் பிரிட்டனின் வேல்ஸ் இளவரசி கேட் மிடில்டனுடன் ஒப்பிடப்படுகிறது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானும் இவர்களின் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜோர்டானின் பட்டத்து இளவரசராக இளவரசர் ஹுசைன் இருப்பதால் திருமணம் முடிந்தவுடன் ரஸ்வாவுக்கும் அரச பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல் ஹுசைன் ரஸ்வாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறிய போது மன்னரும் நானும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். எனது பிரார்த்தனைகளுக்கு அவர் ஒரு சிறந்த வெகுமதி என மகாராணி ரன்யா மெஹந்தி விழாவில் கூறினார். ஜோர்டானில் இவர்களின் திருமணம் நடைபெறும் June 1 எல்லா அரசு துறைகளுக்கும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமணத்திற்கு ஒரு நாள் முன்னதாக, அதாவது May 31 அன்று மதியம் 1 வரை எல்லா அமைச்சகங்களும் துறைகளும் செயல்படும் என ஜோர்டானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான பித்ரா கூறுகிறது.